நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். அரசியல் வெட்டி பேச்சு. அரசியல் வெட்டி பேச்சு முதல் முறையாக உங்களிடத்துல ஒரு நேர்காணல். இந்திய நேரப்படி நாங்க ஷார்பா அப்படின்னு காலிங்குல தட்டி வந்துருவோம். உங்க வீட்டு பிள்ளைங்க உங்க காலிங்குல தட்டி வந்து கேள்வி கடைகளை எடுத்து புரோட்டா வீச்சுக்கு போடுங்க. பல புரோட்டாட்டையும் கேளுங்க. பல ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல் கிட்டத்தட்ட அந்த 6 மாசத்துல 10,000 சப்ஸ்கிரைபர் வரப்போகுது. போடும்போது கரெக்டா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்துடும் நம்புறோம். நம்பிக்கை அதானே எல்லாம். அதானே எல்லாம். நம்புறோம். நீங்களும் லைவ்ல கலந்துகிட்டு சில கேள்விகளை கேட்பீங்க அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்றோம். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி இன்றைக்கு இன்னும் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, 2ஆம் தேதி இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே, இந்த ஆண்டு 2022 தொடக்கத்திலேயே நெல்லை மண்ணில செந்தமிழ் சீமான காலடி வைக்கிறாரு. பாண்டிய மண்ணில் வந்து முகமது அண்ணன் சீமான் இந்த ஆண்டு தொடக்கத்துல ஆங்கில ஆண்டு புத்தாண்டுல முகமது காலடி வைக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 2ஆம் தேதி எல்லாருமே வந்துருங்க. நாங்கள் வருவோம், எல்லாரும் கலந்துக்கிடுவோம். சரி, எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லாரும் கலந்துக்குவாங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பெரியார் மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி ஒடுக்கப்பட்ட குரலாக, குரல்னால அவர் நாம தான் வருது, இருந்தாலும் தொண்டில் ஆபரேஷன் அவருக்கு வந்து ஐயோ பேசி பேசி குரலாட்டம்காண்டி பேசி பேசி போச்சு. பாடி தள்ளிடுவாரு. உண்மையிலே தள்ளிட்டாலும் அந்த அது எந்த ஊரு, அந்த சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தை வெளியே போயிட்டான் பந்தலாம். எங்க அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்றது வேற, கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சவங்கிட்ட பதில் தெரியும், ஆனா முட்டு கொடுப்பான் தெரியுமா? அது இவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏங்க, குளத்தூர் தொகுதியில வீடு அடிச்சதுக்கே பேசலைங்க நீங்க. அதனாலதான் சொல்றேன், குரல் வலிச்சிருச்சிங்க அவருக்கு. ஏங்க, இந்த ஒருத்தர் என்ன அது ஒரு எஸ்ஐ, ஆமா, எனக்கு வந்து கலகாட்சியில வேலை செய்ய முடியல, தற்கொலை பண்ணிக்க போறேன்னு இது போட்டாரு, வீடியோ போட்டாரு, அதுக்கு பேசுறீங்க அவரு. ஐயோ, அதுதான் குரலற்ற அவருக்கு தொண்டல் ஆபரேஷன். தொண்டையில என்னங்க அவரு ஊரு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணு கிடைச்சு 5 ரூபா வாங்குறாங்க. ஐயோ, தொண்டல் ஆபரேஷன் அவருக்கு என்னங்க? சரி, இப்ப என்ன, இப்ப என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, உண்மையிலேயே இந்த சமூக நீதி மண்ணுலங்க, உண்மையிலே சொல்றாங்க, பாராட்டக்கூடிய விஷயம். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்படக்கூடிய மக்கள், அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல வந்து ஒருத்தரோட தலைமையில அமைச்சர்கள் தான் கூடுறாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான கலகாட்சிங்கிறது. ஒருத்தருடைய தலைமையில அமைச்சர்கள்லாம் கூட, ஒருவர் அமைச்சர்கள்லாம் கூடன்னா அவர் யாரா இருக்கணும்? ஒண்ணு முதலமைச்சர், எங்க முதலமைச்சர் கூப்பிடுறேன்னா அவர் வந்து அதுக்கு மேல உள்ள பொறுப்பு. அப்ப அது எப்படி, அது வந்து சனாதனத்து கோட்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். அதிமுக கழக ஆட்சிங்க, சமூக நிதி ஆட்சிங்க, யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கறதா ஒரு அமைச்சரோட வேலைங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அங்கு, அது அவருக்கு கீழே, அதாவது அவர் பெரிய ஆளா கூட இருந்துக்கலாம், சட்டமன்ற உறுப்பினருக்கு அமைச்சர் பெரிய பொறுப்பு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு கீழே வந்து ஒரு 3 அமைச்சர் கூட்டம் ஒண்ணு கூடுது. உண்மையிலே பாராட்டணும். சட்டமன்ற உறுப்பினருக்கு கீழே, சட்டமன்ற அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. இங்க மாதிரிலாம் சமூகத்திலே, சமூகத்திலேயே இப்படி ஒரு விஷயம் வந்து உலகத்துல நீங்க எங்கேயுமே நடக்காதுங்க. எங்க நம்ம எம்பிக்கு தலைமையில போதா, அமித்ஷா தலைமையில, இல்ல அமித்ஷா கூட பெரிய ஆள் வச்சுக்கோங்க, அங்க ஒரு பெரிய ஆளா இருக்கிறான். இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்லக்கூடாது, ஏதாவது எம்பியை சொல்லுங்க டக்குன்ட்டு. கீழே வந்து நாட்டினுடைய பிரதமர், இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் எல்லாம் கூடுனா எப்படி, எவ்வளவு சமூக நீதி அது? நீங்க அப்படி சொல்றீங்க, ஒரு கான்ஸ்டபுள் அவருக்கு கீழே, அது அரசியாரிக்கு கீழே, ஒரு எஸ்ஐ, ஒரு ஏடி இன்ஸ்பெக்டர், டிஜி, டிஜி, ஒரு எப்படி, எவ்வளவு சமூக நீதி? விஜயகாந்த் படம் மாதிரி, யூனிஃபார்மே படம் மாதிரி, எஸ்ஐ இருப்பார் ஒருவாரு, டிஜி வந்து உட்கார்ந்து போற, கமிஷன் வந்து உட்கார்ந்து போற, இந்த மாதிரி மதிப்பிற்குரிய முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கீழே கே என் நேரு அவர்கள், அப்புறம் மா சுப்பிரமணியன் அவர்கள், அவர் 2 அமைச்சர்கள்லாம் ஒரு தலை, அவர் தலைமை தாங்க, இவர் வரவேற்பு ஒரு யாற்ற தலைமை தாங்கி உதயண்ணா வர்றாரு. ஆஹா, உதயண்ணா தலைமை தாங்கி அமைச்சர் வராங்க, அப்படி சொல்லணும். சமூக நிதி பெற்றுக் கொடுத்தாரு. ஆமா,
அவருக்கு கீழே மாவட்ட செயலர், ஒன்றிய கவுன்சிலர், பஞ்சாயத்து தலைவர் கூட்டம் போட போறாங்க அடுத்த வாரத்துல. சமூக நீதி கிடைச்சிருச்சு. மாவட்ட செயலர் இந்த ஒன்றிய வார்டு கவுன்சிலர் பேசுவாங்க, மாவட்ட செயலர் உட்காந்துருப்பாங்க. சமூக நீதிக்கு இதுவே கிடைச்சா அது கிடைக்காதுங்க. சமத்துவம், சமத்துவம் அப்படிப்பட்ட ஒரு இது வாங்கி கொடுத்துருக்காங்க. பாராட்டம்லாம் கரெக்ட். எந்த ஊர்ல போய் சொல்லுங்க? சென்னையிலதான். சென்னைனாலே சமூக நீதி புகலிடமுங்க. வன்னியன் அங்க இருக்கும் போது, திருமாண்ட அங்க இருக்கும் போது எல்லாரும் இருக்குமா? கிடைக்காம இருக்குமா? திருமாண்ட வந்து எவ்வளவு பெரிய ஆளு, சமூக நீதியை செயல்படுத்துறாரு. சமூக நீதி என்ன சொல்லுவா சொல்லும் போது மக்களுக்கு புரியல. என்னங்க முடிஞ்சிருச்சு, கண்டே முடிஞ்சிருச்சுங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் வந்து கூடுறாங்க, சமூக நீதி பெற்றுக் கொடுத்தவர் பெரியார். என்ன பெரியார் இந்த சட்டமன்ற உறுப்பு உதயண்ணாங்க? உங்களுக்கு ஓரமே பத்தல. உதயண்ணா அவர்களை துணை முதல்வர் ஆகும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரே அவர் மேடையில் சொல்லிட்டாரு. என்னை வந்து துணை முதல்வர் ஆக்குறேன்னு சொல்றாங்க. நான் தான் வேண்டாம் சொன்னேன். ஏன்னா தலைவருக்கும் தொண்டருக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படுவேன். ராமர் பாலம் அந்த அந்த பாலத்துல ராஜீவ்காந்தி அவர்கள் தூணாக இருப்பாராக? எந்த ராஜீவ்காந்தி? நம்ம பெயிண்ட் ராஜீவ்காந்தி பெயிண்ட் அடிக்கா? சரி, பாலம் போட்டா பெயிண்ட் அடிக்கணும்னாங்க, தேவைப்படும். சரி ரைட்டு, அது மாதிரி பாலம் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. தொண்டராக தான் இருப்பேன், தொண்டருக்கும் தொண்டராக இருப்பேங்கிறாரு. இப்படி எத்தனை அரசியல் தகவல்களை பார்த்துட்டோம் அப்படின்னு சவுக்கு சங்கர்லாம் பயரமாக போட்டாப்பி. ஆக மொத்தம் 2022 சம்பவங்கள்லாம் முதல் சம்பவமாக அவர் முதலமைச்சராக துணை முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிழல் முதலமைச்சராக சர்ச்சைகள் நடந்துட்டு கூடிய உதயநிதி அவருடைய தலைமையில் அமைச்சர்கள்லாம் கூட்டம் கூடி பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கீழே ஒரு எம்பிக்கள், எம்எல்ஏ, அமைச்சர்கள் கூடுறது வந்து முதல் முதல் நடக்குங்க. அதாவது அதுதான் ஒரு சமூக நீதி மன்னங்க தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டி பேச்சு வந்து நாங்கள் முடிக்கிறோம். நன்றி.